கட்டுண்ட பாரத தேசத்தின் கட்டுடைக்க வெள்ளையனே வெளியேர் என்று முழக்கமிட்ட தேசபிதா மகாத்மாவின் பூக்குரலில் ஈர்க்கப்பெற்று மனவாசம் மறந்து பாரதவாசம் கண்டவர் தென்னகத்தின் கீழ்த்திசையில் தமிழ்த்தாயின் தவப்புதல்வனாய் சிவகாமியின் தலைமகனாய் அவதரித்து சரித்திர பக்கங்களில் கருப்பு காந்தியாய் வாழ்பவர் பள்ளி மணியோசை கண்டு கலங்கிய மாணவனின் கண்ணீர் துடைத்த மனுநிதி சோழன் நல்லறம் காக்க இல்லறம் துறந்த சிபி சக்கரவர்த்தி பதர்நிலம் விளைநிலம் ஆக்க வழிந்தோடிய நீரை தேக்கிய கரிகாலன் அவர்தாம் செயல் வீரர் கர்ம வீரர் காமராசர் கல்வி என்னும் மூன்றெழுத்து உள்ளவரை வாழும் அவர் புகழ் அன்னார்க்கு செந்தி மண்ணில் விழா. உலகம் என்ற பாடசாலை ஒரு புதுமையானதுதான். இங்கு மட்டுமே அனுபவம் என்ற புதிய பாடப்புத்தகத்தின் வாயிலாக வாழ்க்கை என்னும் தேர்வுக்கு விடை கிடைக்கின்றது. விடை தேடலை விளைவிக்கின்றது. தினமும் புதிய தேடலையும் அதற்காக திட்டமிடலையும் அதனில் வெற்றியும் கண்டுகொண்டிருக்கும் நம் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. சுந்தரபாண்டியன் அவர்களை வரவேற்புரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். காமராஜர் பிறந்த நாள் விழா மற்றும் கல்வி வளர்ச்சி நாள் விழாவை இன்று நம் விருதுநகர் செந்திக்கும் நாடார் கல்லூரியிலே சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே முதலில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் உரையாற்றுவதாக இருந்தது. தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் அவர்களுடைய வருகை ரத்து செய்யப்பட்ட போது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற வேண்டும், எப்பொழுதுமே என்ன வளம் இல்லை இந்த கல்லூரியில் நம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னால் நம்மிடையே எத்தனையோ பாரதி பாஸ்கர்கள் எத்தனையோ சுகி சிவங்கள் எத்தனையோ சாலமன் பாப்பையாக்கள் போன்று பல்வேறு பேச்சாளர்கள் இங்கே இருக்கின்றார்கள். எனவே நாம் ஏன் வெளியிலிருந்து பட்டிமன்றத்திற்கு பேச்சாளர்களை அழைக்க வேண்டும்? நம்மிடமே இருக்கின்றார்கள். பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை நமக்கு அள்ளித்தந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஆசிரியர் பெருமக்களை வைத்து இந்த கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாடுவோம் என்று திட்டமிடப்பட்டு இந்த நிகழ்ச்சி தற்போது மிக சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம் கல்லூரி பரிபாலன சபையினுடைய எழுச்சிமிகு தலைவர் உயர் திரு வி. பழனிசாமி அண்ணாச்சி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றோம். 75வது ஆண்டு பவள விழாவினை கடந்த ஓராண்டாக சீரும் சிறப்புமாக நடத்தி ஒவ்வொரு விழாவையும் வெற்றி விழாவாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய நமது கல்லூரி பரிபாலன சபையினுடைய எழுச்சிமிகு செயலாளர் உயர் திரு எம்டி சர்பராஜன் அண்ணாச்சி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இங்கு பொருளாளராக சிறுமிகு பொறுப்பினை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு SSSA சக்திபாபு ஆச்சி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றேன். இந்த சிறப்பு பட்டிமன்றத்திலே நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய
சுயநிதி பாடப்பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் பழனிப்பன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த பட்டிமன்றத்தின் விழாவிலே முன்னிட்டு பெருந்தலைவர் காமராஜர் பற்றி பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. அதில் பரிசு பெற்ற அனைத்து மாணவ மாணவர்களையும் பாராட்டி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த கல்வி வளர்ச்சி நாளிலே முத்தாய்ப்பாக நம் கல்லூரி செகண்ட் எம்எஸ்சி பாட்னியை துறையைச் சார்ந்த என் சரவணகுமார் என்ற மாணவர் சில்லிஸ் அரவுண்ட் த வேர்ல்டு அப்படிங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு புஸ்தகத்தை தன் படிக்கும் காலத்திலேயே அருமையாக எழுதியிருக்கின்றார். அந்த புஸ்தகமும் இன்று வெளியிடப்படுகின்றது. அதற்கு வருகை தந்திருக்கக்கூடிய என் சரவணகுமார் செகண்ட் எம்எஸ்சி பாட்னி அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். காமராஜரின் புகழை இன்றளவும் பறைசாற்றி நிற்பது கல்வி பணியே சமுதாய பணியே என்று ஒரு அருமையான ஒரு தலைப்பை வழங்கி இன்று நடுவராக இருந்து அதற்கு தீர்ப்பு கூற இருக்கக்கூடிய நம் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியரும் பல்வேறு கோயில் திருவிழாக்களானாலும் சரி கல்லூரியுடைய நிகழ்ச்சிகளானாலும் சரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதாக இருக்கக்கூடிய முனைவர் பி மாரிராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றேன். கல்வி பணியே என்ற தலைப்பிலே தங்களுடைய அணியினுடைய கருத்துக்களை எடுத்து கூற இருக்கக்கூடிய முதுகலை தமிழ்துறையினுடைய பேராசிரியர் முனைவர் வி.எஸ். அசோக்குமார் அவர்களையும் செகண்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவி எஸ் யாஸ்மின் குபுரா அவர்களையும் செகண்ட் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்து கொண்டிருக்கக்கூடிய ஜி வைசாலி அவர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். காமராஜரின் புகழை இன்றளவும் பறைசாற்றி நிற்பது சமுதாய பணியே என்ற தலைப்பிலே பேச இருக்கக்கூடிய நம் கல்லூரி முதுகலை தமிழ்துறையினுடைய தலைவர் முனைவர் கே. ஸ்ரீதர் அவர்களையும் செகண்ட் எம்காம் மாணவி ஆர். சத்யா அவர்களையும் தேர்ட் பிஏ தமிழ் படித்து கொண்டிருக்கக்கூடிய கே. சதீஷ்குமார் என்ற மாணவரையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். இந்த கல்லூரி அகில இந்திய அளவிலே என்ஐஆர்எஃப் என்று கூறக்கூடிய மத்திய அரசினால் வழங்கப்படக்கூடிய தரத்திலே நம்முடைய கல்லூரி 49வது இடத்திலே பெற்றிருக்கிறது என்பது நம் அனைவரையும் பெருமை மறக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியாகும். அந்த செய்தியை மாணவர்களிடம் இந்த முதல் நிகழ்விலே பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு பெருவாராக உழைத்த எனது அருமை பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகளை செய்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் நம் கல்லூரியினுடைய பெருமைகளை எட்டு திக்கும் பறைசாற்றி கொண்டிருப்பது நம் கல்லூரியின் அழகிற்கு அழகு சேர்த்து கொண்டிருப்பது சிந்திக்கும் மலர் கல்லூரி என்ற தோட்டத்திலே பூத்துக்குலுங்கும் பூக்களாய் பாயும் புலிகளாய் தாவும் முயல்களாய் ஓடும் மான்களாய் ஆடும் மயில்களாய் அழகிற்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை மாணவ மாணவியரே உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக 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 என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.